ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதாவது உடனே நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட அரிசி மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது 2 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் வந்து கேரட்டை வந்து திருவி வச்சுருக்கேன், கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, இதெல்லாம் நம்ம இதில் மாவில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தது போட்டுக்கோங்க. நீங்கள் இதோடு கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு 2 தட்டி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வெங்காயம் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து கையில் தட்டுற மாதிரி இருந்தால் அடக்கி தட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இல்லை தோசை பதத்துக்கு வேணும் அப்படின்னா தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ வந்து நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அரிசி மாவும் மைதாவும் கலந்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குட்டி பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தோசை ஊற்றுனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, நிலக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி. நம்ம இதை தோசை ஊற்றிடலாம். தோசை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அழகாக ஊற்றி எடுத்துருங்க. கொஞ்சம் மொறுமொறுன்னு கூட நீங்கள் எடுக்கலாம். என்னால் கல்லில் ஊற்றுறப்ப காமிக்க முடியல, இது சூடாக வேறு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.